Hello everyone, welcome back to the lovebirds from budgies channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நம்ம பட்ஜெட் பிரீடிங் சப்ளிமெண்டா கொடுக்கக்கூடிய சில கிராஃபஸ்லாம் வளர வச்சிருக்கோம். அந்த கிராஃபஸ்லாம் எப்படி வளர வைக்கிறது, பிளஸ் அந்த கிராஃபஸோட யூசஸ் என்ன, அது பிரீடிங் டைம்ல எப்படி கொடுக்கிறது, இதெல்லாம் பத்தி தான் நாம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரியும். எதனால் வந்து இந்த கிராஸஸ்லாம் நம்ம வளர வச்சு இந்த பேர்ட்ஸ்க்கு கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து ஒரு ஒரு பொருள்லேயும் வந்து எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது எப்படி வளர வைக்கிறதுனும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிராஸஸ்லாம் எப்படி வளர வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் வந்து கிராஸஸாக வளர வைக்க போகிறீங்களோ அதெல்லாம் எடுத்து நைட் டைமே வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து போட்டு டை பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைனா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தெனலாம் பார்த்திங்கன்னா ஒன் டே ஆர் ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் வந்து க்ரோ ஆகிடும். அது மாதிரி வீட் கிராஸ் டூ டேஸ் எடுக்கும், பச்சை பயிர் ஒன் டேயில் க்ரோ ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். டெய்லி நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி இந்த ஸ்ப்ரவுட் வர வரைக்கும் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சாண்டு, இந்த நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சாண்ட் மெத்தட். அப்புறம் சாண்டில் வந்து இந்த ஸ்ப்ரவுட்டை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சாண்டை வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கணும். அது அதிகமாக வந்து வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா அந்த பயிர் வந்து கொஞ்சம் அழுவி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் ட்ரையாகவே இருக்கணும். இது வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஈரப்பதத்து மூலயமாகவே வந்து வளர வைக்கிற மெத்தட், இன்னொன்று பார்த்திங்கன்னா சாண்டில் போடுற மெத்தட். நான் வந்து வளர வச்சது சாண்டில் போட்டு வளர வைக்கிற மெத்தட் தான். நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துட்டு இருக்கலாம். கண்டினியூஸாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து எப்படி எப்படிலாம் அது வளர்ந்துச்சுன்ட்டு ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் நான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் என்னென்ன கிராஸஸ்லாம் வளர வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் இருக்கிறத பார்த்திங்கன்னா இது வந்து மில்லட் கிராஸ். மில்லட் கிராஸ் பார்த்திங்கன்னா தினை வேஸ்ட் ஆகுதுல அந்த கிராஸஸை வளர வச்சுருக்கேன். இந்த பிங்க் கலர் பாக்ஸில் என்ன வளர வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிர், கோதுமை, அப்புறம் வெள்ளை சோளம். இது மூணையும் பார்த்திங்கன்னா இதில் நான் வளர வச்சுருக்கேன். இந்த ஃபோர் ஐட்டம்ஸ் தான் வந்து நான் ரெகுலராக வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறது. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் தான் வளர வச்சுருக்கேன். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஏர்க்காக ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அதில் வந்து சாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் தான் வந்து இந்த கிராஸஸ்லாம் நான் வளர வச்சுருக்கேன். வேஸ்ட்டாக நம்ம வெளியே தூக்கி போடக்கூடிய தினையை வந்து, அதாவது பேர்ட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தினை வந்து வேஸ்ட்டாக இருக்கும். அந்த தினையெல்லாம் வந்து நம்ம ரீசைக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஸஸாக நம்ம க்ரோ பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம பேர்ட்ஸுக்கு தனியாக ஒரு ப்ரீடிங் சப்ளிமெண்ட்டாக இது வந்து உதவும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சப்ளிமெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேஷன் இருக்கும். அந்த ப்ரிசர்வேஷன் தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வளர வச்சு கொடுக்கக்கூடிய என்னென்னலாம் கிடைக்குமோ மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்டிலே வளர வச்சு நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பாக்ஸ்லேயே இதை வந்து நம்ம வளர வச்சு ரெகுலராக நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்கறதால இதுவே வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரீடிங் சப்ளிமெண்ட்டாக மாறிடுது. நாம் வந்து ஒரு வைமிராவிலோ ஒரு ஜிங்கோ விட்டோ வேறு எதுக்கும் வந்து நம்ம தேடி போக தேவையில்ல. ஏன்னா வந்து இதிலே ஏகப்பட்ட நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது. இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு ஒரு கிராஸ்லேயும் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டோ அதையும் பார்த்துடலாம். இந்த கிராஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீக்லி த்ரைஸ்லேருந்து வீக்லி ஃபைவ் டேஸ் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வராது. ஏன்னா நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. கொஞ்சம் கிளைமேட்டை மட்டும் பார்த்துட்டு போடுங்க. மழை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம வீட் கிராஸில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். வீட் கிராஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பேர்ட்ஸுக்கு அது உதவுது. அது கூடவே அதுக்கிட்ட வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இந்த வீட் கிராஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அதோடய கொழுப்பை கரைக்கிறதுக்கும் அப்புறம் அதுக்கு வரக்கூடிய கோல்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த வீட் கிராஸ் உதவுது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பச்சை பயிர்லேருந்து வளரக்கூடிய பிளான்ட் கொடுக்கறதால நம்ம பேர்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். இது மட்டும் கிராஸாக வளராமல் ஒரு பிளான்ட்டாக வளரும். இதை வந்து ஒரு நைன் டேஸில் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம பேர்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். இது கொடுக்கறதால நம்ம பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் பறவைகளோட ரத்தத்தை வந்து சீராக வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து அனுப்பும். அது கூடவே அதோடய பார்வை திறனும் அதுக்கான செரிமான சக்தியை வந்து இது கூட்டுது. இது கொடுக்கறதால பார்த்திங்கன்னா
அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகப்படும். அது இல்லாமல் அதோட ரெக்கெல்லாம் வந்து சில சமயம் வந்து அதிகமாக வந்து கொட்டிகிட்டு இருக்கும். அந்த ரெக்கை கொட்டுறத பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரோட இந்த பிளான்ட் கொடுக்கறத வந்து தடுத்து நிறுத்தும். அடுத்து நாம் வெள்ளை சோளத்துலேருந்து வளரக்கூடிய கிராஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராஸில் என்னென்ன சத்துலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து, புரத சத்து, இரும்பு சத்து, இந்த மாதிரி சத்துலாம் இருக்கிறதால அதோட எலும்புகள்லாம் வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளை சோளத்தோட கிராஸ் உதவுது. அது இல்லாமல் கொழுப்பு கட்டி வராமல் தடுக்கிறதுக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ளஸ் பறவைகளுக்கு வரக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த வெள்ளை சோளத்துலேருந்து வளரக்கூடிய கிராஸை கொடுக்கறதால அந்த வகையான நரம்பு பிரச்சனையை வந்து இது தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இப்போ பட்ஜிஸ்னு சொல்லக்கூடிய லவ் பேர்ட்ஸ்க்கு நிறைய தலை சுத்த நோயின்ட்டு ஒன்று வருது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அது எதால் வருது, ப்ளஸ் வந்து அது வந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுறது. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து நாம் திணையிலேருந்து வளரக்கூடிய கிராஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராஸ் கொடுக்கறதால என்ன ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். இது கொடுக்கறதால பறவைகளோட செரிமான சக்தியை வந்து கூட்டுது. அது இல்லாமல் பறவைகளோட எலும்பு சத்தை வந்து பலப்படுத்துது. அது கூடவே இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது இல்லாமல் இது கொடுக்கறதால நம்ம பறவைகளுக்கு வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கையும் இது தடுத்து நிறுத்துது. இது கூடவே இதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி கிராஸஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது இந்த ஃபங்கஸை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த கிராஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 days வரைக்கும் வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன். இதில் இந்த வீட் கிராஸ் மட்டும் நம்ம கட் பண்ண திருப்பி வளருது. இந்த மற்ற கிராஸ்லாம் வந்து கட் பண்ண திருப்பி வளரல, இந்த வீட் கிராஸ் மட்டும் கட் பண்ண திருப்பி வளர்ந்துட்டு இருக்குது. இதை வந்து இன்னொரு பெனிஃபிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய நெஸ்டிங் மெட்டீரியலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட் கிராஸை. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம பேர்ட்ஸ்லாம் எப்படி இந்த கிராஸை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குன்ட்டு, எப்படி நம்ம ஒரு திங்ஸையும் வந்து வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாமல் இந்த மாதிரி பெனிஃபிட்டாக வந்து நம்ம வளர வச்சு நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்கறதால நம்ம பேர்ட்ஸோட ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிராஸஸ்லாம் வளர வச்சு கொடுக்கறதால நம்ம பேர்ட்ஸ் கிட்டே வந்து வரக்கூடிய சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்கும். அது இல்லாமல் நிறையா சிக்ஸ் வந்து பொறிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 6-7 சிக்ஸ் வந்து நல்லாவே பொறிக்கும். அது இல்லாமல் அந்த சிக்ஸையும் வந்து நல்லாவே ஃபீட் பண்ணி நல்லாவே காப்பாற்றும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராம் பேர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும்.